நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஆல்ரெடி ரெண்டு ஹாண்டட் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்டோரிஸை பார்த்துருந்தோம் அது வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் அந்த ரெண்டு ஸ்டோரியிலாம் பார்த்துருந்தோம் அந்த ஸ்டோரியை பார்த்தவங்கள நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப பயங்கரமான ஸ்டோரியாக இருக்குன்னா எனக்கு நான் ஆல்ரெடி நான் ஒரு ஹாஸ்டலில் உட்காந்துட்டு தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நாங்களும் வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்கள் காலேஜ்லேயும் இதே மாதிரி நடக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருந்ததில் நான் நேற்று நைட்டு உட்காந்து ஒரு ஸ்டோரி படித்தேங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஷோல பார்த்த அந்த ரெண்டு ஸ்டோரியுமே தூக்கி சாப்பிட்ற விதமா தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு வாங்க ஷோக்குள்ள போலாம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் ஹரிணி காலேஜ் நேம் மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க ஹரிணி காலேஜில் சேர்கிற டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா முடிஞ்சு இந்த தளர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து போயிட்டு டைம்களில் அப்போ தான் காலேஜ் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க சீட் கிடைச்சிருக்குது இவங்களுக்கு அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலையும் அறிநிக்கு வருது ஒரு வழியாக ஹாஸ்டலில் அட்மிஷனும் போட்டாச்சு இப்போ ஹாஸ்டல் ரூம் வந்து காட்ட போகிறாங்க வார்டன் வார்டன் கூப்பிட்டு போயிட்டு ரூம் காட்டும் போது அங்கே அந்த ஹாஸ்டலை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் மொத்தம் நாலு ஃப்ளோராங்க அதாவது மேலே இருந்து ஃபோர்த் ஃப்ளோர் வந்து அவைலபிளாக கிடையாது தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஒவ்வொரு இயருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தங்க வைப்பாங்களாம் லைக் இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் அப்படின்னா தேர்ட் ஃப்ளோரில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்னா செகண்ட் ஃப்ளோரில் இப்போ ஹரிணியை ஹாஸ்டல் வார்டன் கூட்டு போயிட்டு அவங்களோட ரூம் காட்டியிருக்காங்க யாருமே இன்னும் வரலங்க தேர்ட் ஃப்ளோரில் தான் அவங்கள தங்க வைக்க போறாங்க யாருமே வரல அந்த கொரோனா முடிஞ்சு தான் ஆரம்பிக்கிற டைம்ங்கிறனால அந்த ஹாஸ்டல்லையே மொத்தமே ஐம்பது டு நூறு பேர் தான் இருந்தாங்களாம் அதுல இவங்க ரூம்ல இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க இப்போ இவங்க அந்த ரூம்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் ஆயிருக்கு ஹரிணிக்கு இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்ததே கிடையாதான் பிகாஸ் அவங்க தனியா தங்கினது கிடையாது இதுநாள் வரைக்கும் அவங்க ஃபேமிலியோடு இருந்திருக்கிறாங்க அதனால கூட அந்த நெகட்டிவ் ஃபீல் வரலாம் இல்லையா அதை மீறியுமே ஹரிணி வந்து வார்டன் கிட்ட கேட்டு மேம் நான் வேற ரூம் சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த வார்டன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன் இஷ்டத்துக்குலாம் வந்து ரூம் கொடுக்க முடியாதுமா நீ நாங்க ரூமில் தான் இருக்கணும் இன்னொரு டூ டேஸ்ல வந்து எல்லா கேர்ள்ஸும் வந்துருவாங்க உனக்கு நீ ஒன்றும் தனியாக தங்கலை சரியா நீ ஒன்றும் ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை உன் கூட வந்து ஒரு நா இன்னொரு மூணு பேர் இருப்பாங்க ஒரு ரூமுக்கு நாலு பேர் தங்கணுமாங்க அதனால் நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு வந்துடுவாங்க ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஹரிணி ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு டேவே அவங்க ஹாஸ்டலில் அவங்க மட்டும்தான் தங்கியிருக்கிறாங்க ஐ மீன் அவங்க ரூமில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமா அதனால் பெருசாக வெளியே போக தேவை இல்லைங்கிறனால ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நைட்டை ஆனால் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நாய் இங்கெல்லாம் கத்துறது அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நடக்கிறது கூட இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குதுங்க என்னடா அது நம்ம தனியாக இருக்கிறோம் லோன்லியாக ஃபீல் ஆகுது இந்த நேரம் வேறு நாய் கத்துது எப்போயுமே நைட் நேரம் நாய் இங்கே கத்துறது ஒரு சாதாரணமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா இவங்களோட ஃப்ளோர்லையே இவங்க ரூமில் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் இருக்கு கீழெலாம் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயும் யாருமே கிடையாது ஏன்னால் செகண்ட் இயர்ஸுக்கெல்லாம் வந்து காலேஜ் இன்னும் ஆரம்பிக்கலை அவங்களுக்கு இப்போ தான் தளர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு வரனால ஹாஸ்டலில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வரதுக்கு டைம் ஆகும் ஊர்லேருந்து வரணும் அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே மயான அமைதியாக அதாவது ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் போட்டிருப்பாங்களாங்க ஒரு காரிடார் இருக்குமா அந்த காரிடாரை ஒட்டின மாதிரி மேலே இந்த ஸ்டெப்ஸ் இறங்கும் இல்லையா அந்த ஸ்டெப்ஸில் மட்டும்தான் லைட் போட்டிருப்பாங்களாம் மற்ற இடத்துலலாம் இருட்டடைஞ்சு போய் கிடக்குமாங்க அந்த செகண்ட் ஃப்ளோர் காரிடாருமே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அடைச்சிருக்குமா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்காதான் அடைச்சிருக்குமா உள்ளுக்குள்ள வந்து டியூப் லைட்டா இருக்குமா ஆனா அதை போட்டிருக்க மாட்டாங்களாம் அங்க ரெண்டு ஜன்னல் இருக்குமாங்க ரைட் சைடில் ரெண்டு ஜன்னல் இருக்குமா லெஃப்ட் சைடில் ரெண்டு ஜன்னல் இருக்குமோ அவ்வளவுதான் சோ அந்த வெளியே இருக்கிற லைட் இருக்கும் இல்லையா ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்குமாங்க ஒரு எல்லோ லைட் அதோட தான் அந்த ரெண்டு விண்டோ வழியாக அந்த செகண்ட் ஃப்ளோருக்கே வெளிச்சம் அடிக்குமாங்க மற்றபடி அங்க பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸும் கிடையாது செகண்ட் டே மார்னிங் ஹரிணி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா யாரோ டொக் போட்டுன்னு தட்டி இருக்கிறாங்க யாரா இருக்கும் வாடன் இந்த டைம்ல வந்து வரமாட்டாங்க அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க முந்தின நாள் நைட்டு நான் வரமாட்டேன் வர வரமாட்டேன் அப்ப இப்போ கதவு தட்டுறது யாரு இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்திருக்குதுங்க ஏன்னா நைட்டு வேற நாய்க்கத்திர சத்தம் ஒரு மாதிரி அனோயிங்காக ஃபீல் ஆயிருக்கு இந்த பொண்ணுக்கு தனிமையில ஒரு மாதிரி என்னடா அது தப்பு பண்ணிட்டோமோ இந்த மாதிரி நம்ம ஹாஸ்டலுக்கே வந்திருக்க கூடாதோ இல்லை நம்மளும் இன்னொரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் இந்த பொண்ணுக்கு திடீர்னு யாரோ கதவை தட்டினா எப்படிங்க இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ளோர்லேயே அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்குது கீழே வேற ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த கேப் வழியாக வெளியே இருக்க சன்லைட்டுக்கு யாரோ நிற்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்குதுங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க சரி யாரும்தான் பாத்ரூம்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணால் இன்னொரு பொண்ணு வந்து அதாவது இவங்களுக்கு இன்னொரு ரூம்மேட் கிடைச்சிட்டாங்க பை த லக் அவங்க டிபார்ட்மெண்ட் பொண்ணு அதாவது இவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல படிக்க வந்திருக்காங்களோ அதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இவங்களுக்கு ரூம்மேட்டா கிடைச்சிருக்காங்க இப்போ ஹரிணிக்கு ஒரு சந்தோஷங்க அப்பாடா நம்ம தனியா இல்ல நம்ம கூட நம்ம டிபார்ட்மெண்ட் பொண்ணே இன்னொரு பொண்ணு வந்திருக்குது அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிறாங்க ஒரு ஒரு வாரம் போயிருக்குதுங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க நீ இங்கேருந்து வந்தேன் நான் இங்கேருந்து வந்தேன் இவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அதாவது எல்லா ரூம்லேயும் வந்து ஆட்கள் வந்துடுறாங்க அதே மாதிரி தான் ஹரிணி ரூம்லையுமே இன்னொரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க இப்போது ஹரிணி ரூமில் ஹரிணியோடு சேர்த்து நாலு பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் தேர்ட் ஃப்ளோரில் எல்லா ரூம்ஸுமே ஃபுல்லாயிருச்சு ஒரு ரூமை தவிர ஸோ இவங்க கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கிறாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டானதுக்கப்புறமா ஹரிணி ரூமில் மொத்தம் நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த நாலு பேரில் ஹரிணியை சேர்த்து மூணு பேர் வந்து என்னென்னா ஒரே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பொண்ணுங்க இவங்களுக்கு செம்ம லக் ஆகி போச்சு ஏன்னா காலேஜ் ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதுவும் நம்ம கூட படிக்கிற பொண்ணு நம்ம கூட ரூம் மேட்டாக இருந்தால் அது அதில் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி யாருக்காச்சும் இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி தான் அவங்களும் ஹாப்பியாக இருந்திருக்கிறாங்க நாலு பேரில் ஒரு பொண்ணு மட்டும் வேற டிபார்ட்மெண்ட் பொண்ணு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணுங்க ஹரிணி கூட ஸ்டே பண்ணியிருந்த மூணு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு எப்போயுமே அமைதியான டைப்பாங்க எல்லா குரூப்லேயுமே ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அமைதியாக இருப்பாங்க எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க வம்புக்கும் போக மாட்டாங்க ரொம்ப அமைதியான பொண்ணாக இருப்பாங்க அதே மாதிரி தான் ஹரிணி கூட ஒரு பொண்ணு இருந்துருக்கிறாங்க அவங்க பேர் துர்கா துர்காவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமே அலைவாங்க அந்த சைலண்ட் கேர்ள்ங்கிறதுக்கு ஒரிஜினல் மீனிங் இதான் நினைக்கிறேன் அவங்க ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமைதியான பொண்ணாக தான் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அமைதியான பொண்ணு தான் துர்கா அவங்க எப்போயுமே ஃபோன் வருமா நைட் நேரம் வந்து பேசிக்கிட்டு நேராக செகண்ட் ஃப்ளோரில் போய் இறங்கி நின்று பேசிகிட்டு இருப்பாங்களாம் ஹரிணி தான் டின்னருக்கு போகும்போது அவங்கள செகண்ட் ஃப்ளோரில் போய் கூப்பிட்டுட்டு வாடி போகலாம்னு சொல்லி ஒன்றா போவாங்களாங்க அப்படி ஒரு நாள் ஹரிணி வந்து துர்காவை தேடிகிட்டு இருந்திருக்கிறாங்க வளர்க்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க கீழே தாண்டி செகண்ட் ஃப்ளோரில் தான் பேசிக்கிட்டே இறங்கி போனா நீ போய் கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் முன்னாடி போகிறோம்னு சொல்லிவிட்டு மற்றவங்களாம் போயிருக்கிறாங்க கேண்டீனுக்கு இப்போ துர்காவை தேடி ஹரிணி மட்டும் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கிறாங்க மற்றவங்கலாம் அவங்க காலேஜ் கேண்டீனுக்கு சாப்பிட போயிட்டாங்க டின்னருக்கு துர்கா துர்கா எங்கே இருக்குன்னு சொல்லி உங்கள் ஹரிணி வந்து கூப்பிட்டுக்கிட்டே செகண்ட் ஃப்ளோரில் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா கும் இருட்டாக இருக்கும்னு சொல்லி வெளியே அந்த காரிடாரில் ரெண்டே ரெண்டு விண்டோ தான் இருக்கும் அந்த வெளியே இருக்கிற எல்லோ லைட்டு வெளிச்சத்துக்கு லைட்டாக உள்ளே வெளிச்சம் வரும் அவ்வளோ தான் அந்த இடமே அவ்வளோ இருட்டாக இருக்கும் அங்கே இவங்க டார்ச் லைட் ஆன் பண்ணி மொபைலில் டார்ச் லைட் ஆன் பண்ணி துர்கா எங்கடி இருக்க துர்கா எங்கேயிருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது அங்கே துர்கா இல்லைங்க லெஃப்ட் சைடில் சரி ரைட் சைடில் பார்க்கலாம்னு சொல்லி டக்குனு இங்கிட்டு திரும்பிட்டு மறுபடியும் உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு யாரோ இங்கே நான் பேசிகிட்டு இருந்தேன் எப்படி இருக்கு ஃபோனில் அந்த சத்தம் கேட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஹரிணி இங்கிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு எங்கே துர்கா இல்லையோ அதாவது ஃபஸ்ட்டு ஹரிணி எங்கே பார்த்தாங்களோ அந்த இடத்துல யாருமே இல்லை அதனால தான் இப்போ ரைட் சைடில் திரும்பினாங்க ஆனால் அந்த முதல்ல பார்த்த இடத்துலயே ஹரிணி போய் போன் பேசிட்டு ஏய் உன்னதான கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கேன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஏய் எப்படி கூப்பிட்டேன் கேட்கவே இல்லை நான் அந்த பக்கம் திரும்பி நின்று பேசிட்டு இருந்தேன் நீ கூப்பிட்டியா உண்மையை சொல்லு சும்மா விளையாடாதன்னு சொல்லி துர்கா சொல்ல இவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே விட்டுறாங்க அதை ஏய் பசிக்கு வாடி சாப்பிட போகலாம் நான் தான் கவனிக்கல போல பசி மயக்கத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி வா போலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க இப்போ செகண்ட் ஃப்ளோரில் நடந்த அந்த அம்மானுஷம் ஹரிணிக்கும் துர்காவுக்கும் பெரிய விஷயமாகவே அன்னைக்கு தெரியாது நைட்டு போய் அவங்க சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிடுறாங்க இப்படியே ஒரு ஒரு வாரம் போகுது ஹாஸ்டலில் இன்னொரு பொண்ணு நியூ ஜாயினியாக வராங்க அந்த பொண்ணு கேரளா பொண்ணு தான் அவங்க நர்சிங் படிக்கிறதுக்காக அந்த காலேஜில் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க நர்சிங் படிக்கிறதுக்காக வந்த அந்த பொண்ணும் ஹரிணியோட ரூம்மேட்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து மூவி பார்க்கறது கதை பேசுறது அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் ஒரே ரூமில் ஒன்றா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நர்சிங் படிக்கிற கேரளா பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ நம்ம எல்லோரும் ஓஜா போர்டில் விடலாமா புதுசாக ட்ரை பண்ணலாமா எதனா டெய்லி எதனா விளாண்டுட்டு இருக்கிறதுக்கு ஓஜா போர்டில் அட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களும் ஆமால ட்ரை பண்ணலாமாடி ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு பேருங்க மொத்தம் இவங்க ரூமில் இருக்கிற நாலு பேர் ப்ளஸ் அந்த கேரளா பொண்ணு ஹரிணியோட ரூமில் உட்காந்து அந்த ஏபிசிடின்னு எழுதுவாங்களாங்க ஓஜா போடுக்கு அந்த வார்த்தையை எழுதிட்டு இருக்கும்போது கரண்ட் கட்டணும் இப்போ நாலு பேருமே பயந்துடுறாங்க ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுது அவங்களுக்கு ஏன்னா இன்னும் அந்த அவங்க அந்த இதை கம்ப்ளீட்டே பண்ணல ஆரம்பிக்க தான் செஞ்சுருக்கிறாங்க எழுத்து தான் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க கரண்ட்டு போயிருச்சு என்னடா இது இந்த நேரத்தில் கரண்ட்டு போகாதே வழக்கமாக அந்த நேரத்தில் கரண்ட்டு போகவே போகாதான் ஸோ அந்த விண்டோ வழியாக வெளியே எட்டி பார்த்தா ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுது வெளியே இருக்கிற அந்த எல்லோ பல்பு எரியுது பக்கத்தில் இருக்கிற ரூம்லலாம் பாட்டு சத்தம்லாம் கேட்டிருக்கு அப்போது இவங்க ரூமில் மட்டும் கரண்ட்டு போயிருக்கு இப்போ ஹரிணி ரூமில் இருக்கிற அஞ்சு பொண்ணுங்களுமே ஆகி என்னடி இது நம்ம ரூமில் மட்டும் கரண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே டொமுன்னு ஒரு சத்தங்க என்னென்னா டேபிளில் வந்து வாட்டர் கேன் வச்சுருக்கிறாங்க இப்போ ஒரு லிட்டரு வாட்ரு கேனை நான் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சேன் அப்படின்னா அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை நான் தட்டி விட்டால் தான் கீழே விழுகும் இல்லைனா பலத்தை காற்று அடித்தாலுமே அவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஃபேன் சுத்தாதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் கரண்ட்டு வேறு இல்லை அவங்க ரூமில் அந்த வாட்ரு கேனை யாரோ தள்ளி விட்டு கீழே விழுந்துருக்குதுங்க எதனால் தள்ளி விட்டு கீழே விழுந்திருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன காரணம் தான் அதில் ஒரு லிட்டர் வாட்டர் கேன்ல ஒரு லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க அதை யாரா தள்ளி விட்டால் தான் கீழே விழுகும் அஞ்சு பேர் விண்டோ கிட்ட நிற்கிறாங்க அப்போ அந்த வாட்டர் கேனை தள்ளி விட்டது யாரு இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க ஏ வேணாண்டி ஆரம்பமே சரி இல்லை கிழிச்சு போட்டாலும் சொல்லிட்டு அந்த ஓஜா போர்டு வரைய ஆரம்பிச்சுதான் அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டு ஓஜா போர்டை கிழிச்சு போட்டதுக்கு அடுத்த நாள் ஒரு கியூரியாசிட்டியில போர் அடிக்குதுங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ஹாரர் மூவி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதையுமே அந்த நர்சிங் படிக்கிற கேரளா பொண்ணு தான் சொல்லியிருக்கிறாங்க தி எக்ஸாசிஸ் பார்ட் ஒன் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குடி அது பார்க்கலாமான்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே தூண்டி விட்டுருக்குறாங்க இவங்களும் ஆ பார்க்கலாமேனு சொல்லிட்டு அந்த மூவியோட ரிவ்யூ பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த மூவியில் ஆக்ட் பண்ணவங்க தென் அந்த மூவியை பார்த்தவங்க சில பேர் டெத்தாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே பயங்கரமான பேய் படங்களில் அதுவும் ஒன்றாங்க அந்த படத்தை பார்க்கலாமான்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனே போயிருக்கு பார்ப்போம் இப்போ என்ன இறப்போது டெத்தாக நாங்கள் அது இதுன்னு சொல்லி ஹைப் கொடுத்து வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க மூவியோட வியூஸ் அதிகமாக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாடின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவ்வளோ பயங்கரமான பேய் படத்தை இவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நக்கல் அடிச்சுக்கிட்டு இந்த பேய் வரப்போதுன்னு தெரிஞ்ச தெரியும் இல்லையா சீன்ஸ்லாம் அந்த இடத்துலலாம் வந்து ஏதனா நக்கல் அடிக்கிறது இப்போ வரப்போதிரி பேய் வரப்போகுதுன்னு சொல்லி இவங்களே உடைக்கிறது அந்த சீனை இந்த மாதிரி ஜாலியாக தாங்க போயிருக்குது அவங்க அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த கேரளா பொண்ணு வந்து அவங்க ரூம் போயிட்டாங்க இவங்க நாலு பேரும் இவங்க ரூமில் படுத்து தூங்குறாங்க அந்த ரிவ்யூவில் போட்டிருந்த மாதிரி எந்த ஒரு ஹாண்டடான விஷயமோ இல்லை எந்த ஒரு பயப்படக்கூடிய விஷயமோ அந்த ரூமில் அன்றைக்கி நடக்கலை இவங்க நாலு பேருமே நல்லா படுத்து தூங்கி நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி இருக்குமாங்க ஹாஸ்டலே மயான அமைதியாக இருக்குது ஹரிணி ரூமில் இருக்கிற நாலு பொண்ணுங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க திடீர்னு இப்படி ஒரு இடி சத்தத்தை கேட்டவுனையும் அழறி போய் எந்திரிச்சிருக்கிறாங்க ஹாஸ்டலில் நிறைய பேர் எழுந்திரிச்சாங்க இவங்க ஹரிணி ரூமில் இந்த நாலு பொண்ணுங்களுமே எந்திரிச்சிருக்கிறாங்க இந்த சத்தத்தில் எந்திரிச்ச பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து ஏதோ கனவு ஏதோ அமானுஷ்யமாக பார்த்துட்டாங்க போல இவங்க மூணு பேர் நார்மலாக கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க ஒரு ரெண்டு செகண்டில் எழுந்திரிச்சோனையும் சீ இடியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க என்னடின்னு சொல்லிட்டு இந்த மூணு பொண்ணுங்களும் போய் கேட்கும்போது எனக்கு கனவுல வந்து ஏதோ கெட்ட கெட்ட கனவா வருதுடி நம்ம நாலு பேர்ல ஒரு பொண்ணு அந்த கேரளா பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து மேல இருந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி கனவு வருது மேல இருந்து அவள் நான் அவளை வந்து தடுக்க போறேன் அவ கீழே விழுந்து இறந்துட்டா கண்ணு முன்னாடி ரத்தமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்றாங்க ஏ அப்படி இல்லடி அந்த நர்சிங் படிக்கிற பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து கேட்கும் நம்ம வந்து வேணான்னு சொல்லிருக்கணும் நம்மட்டு தான் ஓஜா போர்டு இல்லையில இல்லாத ஒன்றா வரைஞ்சி நம்ம அதுக்குள்ள போகணும்னு நினச்ச தப்பு அது அதை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்படி தான் இருக்கும் சரி விடு இதை பற்றி நீ யோசிக்காமல் படுத்துங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்தி தூங்க வச்சுருக்குறாங்க அந்த பொண்ணு படுத்துருக்குறாங்க மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டு ஹரிணி அவங்க பாத்ரூம்குள்ளே போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போயிருக்கிறாங்க அட்டாச் பாத்ரூம் தான் இல்லையா அவங்க ரூமில் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட மெயின் டோரை அதாவது இவங்க தங்கியிருக்கிற ரூமோட மெயின் டோரை யாரோ பலமாக ரொம்ப ஒரு மாதிரி உடைக்கிற மாதிரி தட்டுறாங்க டம் 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 ஒரு மாதிரி தட்டுறாங்க யார் அதுன்னு சொல்லிட்டு ஹரிணி பாத்ரூம் தான் வந்திருக்கிறாங்க இந்த மூணு பொண்ணுங்களும் எந்திரிச்சிருக்கிறாங்க யாருமே போய் திறந்து பார்த்தா அந்த நர்சிங் படிக்கிற கேரளா பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க இன்னொரு ரூம் சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு தான் வந்து கதவை தட்டியிருக்கிறாங்க அப்படி உடைக்கிற அளவுக்கு தட்டியிருக்கிறாங்க என்னடி இந்த நேரத்தில் வந்து இப்படி கதவை தட்டுறேன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா விளையாடாதீங்க உங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா என்னை பயன்படுத்துறது தான் உங்களுக்கு வேலையா அதான் ஓஜா போர்டில் லடாமோ அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி பயந்துரு தான் நான் போய் ரூமில் படுத்துங்குறேன் இரு 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 என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நல்லா படுத்துங்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் வந்து உங்கள் கதவை தட்டினேன் இல்லையா இதை விட பயங்கரமா என்னோட கதவை வந்து யாரோ யாரு ஹரிணி நீ அடின்னு சொல்லி கேட்கும்போது ஹரிணியோட வாய்ஸ்லையே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க வெளியே அவங்க டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இல்லையா அமைதியாக இருந்திருக்கு இடமே அதனால தான் இப்போ கடுப்புல அந்த பொண்ணு இவங்க ரூம்ல வந்து கதவை தட்டி இருக்குது சரி எப்போ இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது போது ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது இது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஹரிணி பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாடி இந்த ரூம்ல என்ன நடந்து தெரியுமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் ப பதறி அடித்து எந்திரிச்சோம் எல்லாருமே இவ வேற ஏதோ கனவுல பார்த்துட்டு பயந்துட்டா அப்படிங்கும் போது சரி அப்படியா சும்மா நடிக்காதீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ப்ராங் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அதை ஒத்துக்கோங்களேன் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க கேரளா பொண்ணு என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இந்த நாலு பொண்ணுங்களுமே ஹரிணி ரூமில் இருக்கிற நாலு பேருமே கிளம்பி அந்த அந்த பொண்ணோட ரூம் போயிருக்கிறாங்க சரி வா யார் வரான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரூமில் உள்ள லாக் பண்ணிவிட்டு அஞ்சு பேர் உட்காந்து பார்த்துட்டுருக்குறாங்க மெயின் டோரையே யார் லாக் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்துருக்குறாங்க அந்த கதவையே எந்த சத்தமும் இல்லை எதுவுமே இல்லை இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு என்ன அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த டோர் வந்து உள்ளே இவங்க லாக் பண்ணிருக்காங்க இல்லையா யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ணிருக்கிறாங்க அதை யாருக்கு ஓப்பன் பண்ண முடியும் அஞ்சு பேர் உள்ள உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட மெயின் டோரை ஓப்பன் ஆயிருக்கு தானா ஓபன் ஆயிருக்கு இதை பார்த்த உன்னையுமே அஞ்சு பொண்ணுங்களுக்குமே தூக்கி போட்டுருக்குதுங்க என்னடா அது தானா ஓப்பன் ஆகுது இப்ப போய் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு வெளியே ஒரு பொண்ணோட சத்தம் கேட்குது அதாவது இவங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு நீ தாண்டி கதவை தட்டின எனக்கு தெரியாதா நீ தானே லாஸ்ட்டாக என் ரூமில் இருந்துட்டு போனால் நீ தான் என் கதவை தட்டினான்னு இவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு விஷயம் வெளியே சண்டை நடக்குது என்னமோ ஏதோ சொல்லிட்டு இப்போ பதிரி அடிச்சுட்டு ஓடுறாங்க அஞ்சு பேரும் ஏமா ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்து ரூமில் இன்னொரு பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கு இங்கே என்ன நடந்துச்சோ சேம் பேட்டர்ல பக்கத்து ரூம்லேயே அதே கதை ஓடிட்டு இருக்குதுங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து கதவை போட்டு உடவுடன் உடச்சிருக்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்லை யாருக்கு மேலே சந்தேகம் வருதோ அவங்க ரூமை போட்டு இவங்க உடச்சி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுதானே இவங்களுக்கும் நடந்துச்சு இப்போ அந்த பக்கத்து ரூம்ல சண்டை போட்டுட்டு இருக்க பொண்ணு கிட்ட இவங்க அஞ்சு பேர் அம்மா இங்க பாரு எங்களுக்கும் இதே தான் நடந்துச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொன்னோம் உடனேயும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பயம் கொடுத்துருக்குதுங்க இப்போ அந்த பக்கத்து ரூம்ல இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு சண்டை போட்டாங்க இல்லையா அந்த பொண்ணு இவங்க அஞ்சு பேர் ஏழு பேரும் ஒரே ரூமில் அந்த நர்சிங் படிக்கிற கேரளா பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க ரூம்லயே ஏழு பேரும் படுத்து தூங்கியிருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு முழுக்க பயத்தில் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட மொத்தமாக போய் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருந்திருக்குதுங்க அந்த ஆறு பேருக்குமே ஒருத்தரை தவிர அதாவது இவங்க கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா அந்த கேரளா பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த நர்சிங் படிக்கிற கேரளா பொண்ணு இருக்காங்க இல்லையா அதான் அந்த படத்தை வந்து பார்க்கலாம்னு சொன்னது ஓஜா போட வரைஞ்சி நம்ம ப்ளே பண்ணலாம்னு சொன்ன அந்த பொண்ணு அவங்க வேறு காலேஜுக்கு போயிட்டாங்களாம் இந்த காலேஜே எனக்கு வேணாம் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்களாம் அவங்க பாட்டுக்கு இப்போ ஹரிணி ரூமில் இருக்கிற நாலு பேர் ஹரிணியை சேர்த்து அவங்க நாலு பேர் மட்டும்தான் அவங்க ரூமில் இருக்கிறாங்க இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வெளியே போயிடுறாங்க வேற ஒரு ஹாஸ்டலில் போயிடுறாங்க கொஞ்ச நாள் இப்படியே மூவ் ஆகுது ஹாஸ்டல் வார்டன் ஒரு நாள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் ஃப்ளோரை ஃபுல்லாகவே நாங்கள் காலி பண்ணுறோம் எங்களுக்கு ரூம்ஸ் வந்து தேவைப்படுது செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருங்க எல்லாருமே சொல்லி ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் அவங்க எல்லாரையும் செகண்ட் ஃப்ளோருக்கு மாற்றிருக்குறாங்க செகண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சுருக்காங்க ஸ்டாஃப்ஸுமே தங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் துர்கா வந்து கீழே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த செகண்ட் ஃப்ளோரில் இப்போ ஆட்கள் ஃபுல்லாகங்க லைக் ஸ்டாஃப்ஸும் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க இப்போ ஹரிணிக்கு அவங்க ரூம்மேட்ஸுக்கும் ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இவங்க ரூம்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறாங்க வரிசையாக எல்லாருமே அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க இவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்கலாம் இப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் ஹரிணி ரூமில் இருக்கிற நாலு பேருமே ஹரிணியை சேர்த்து அந்த நாலு பேருமே ஒரு ஹாரர் மூவி பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க தி வெரோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் மூவி இருக்குது தான் இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா தி எக்ஸாசிஸ்ட் பார்ட் ஒன்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி வெரோனிக்கா அப்படிங்கிறதும் ஒரு பயங்கரமான மூவி அங்கே அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த படத்தை பார்த்துட்டு தூங்கி இருக்கிறாங்க எதுவுமே நடக்கலை அவங்களுக்கு நார்மலாக தான் போயிட்டு இருந்துருக்கு ஒரு ஒன் மந்த் ஆகலையாங்க அந்த படம் பார்த்து ஒன் மந்த்து கூட ஆகலையாம் கூட படிச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ்க்கு சீட் கிடச்சிருக்குது அவங்க அங்கே போயிடுறாங்க இவங்களை விட்டு ஒரு பொண்ணு போயிடுறாங்க மூணு பேர் மட்டும்தான் இப்போ இவங்க ரூமில் இருக்கிறாங்க அப்ராடுக்கு போன பொண்ணு அப்பப்போ வீடியோ கால் பண்ணுவாங்களாங்க ஹரிணிக்கு வந்து வீடியோ கால் பண்ணுவாங்களாம் வீடியோ காலில் பேசிட்டு என்னடி எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்களை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் அந்த பொண்ணு அப்ராட்லேருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க வீடியோ காலில் ஹரிணி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க இப்போ நான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னாடிங்க வந்து ஒரு ஷேடோ தெரியுது அதை நான் மொபைலில் பார்க்குறேன் பார்த்த உடனே நான் திரும்பி பார்க்குறேன் அந்த இடத்துல ஷேடோ இல்லை மறுபடியும் நான் மொபைலில் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக தான் இருக்குது திடீர்னு ஒரு ஷேடோ வருது ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஒரு ஷேடோ பின்னாடி வருது நான் மறுபடியும் திரும்பி பார்க்குறேன் அந்த இடத்துல அந்த பிளாக் உருவும் இல்லை இப்படியே ரெண்டு தடவை பார்த்துருக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போயுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போட்டு தான் வீடியோ கால் பேசுவாங்களாம் அந்த அப்ராடில் இருக்கிற பொண்ணு எப்போ ஃபோன் போட்டாலுமே இவங்களுக்குள்ள ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இவங்க இந்த பொண்ணும் சரி அந்த பொண்ணும் சரி ரெண்டு பேருமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு தான் வீடியோ காலை பேசுவாங்களாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் பேசிட்டு போது ரெண்டு தடவை பின்னாடி பார்த்துட்டு யாருமே இல்ல ஆனா மொபைலில் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஒரு தூக்கி போட்டுருக்குதுங்க ஹரிணிக்கு சரி நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுது போல ஒருவேளை எதுவுமே சொல்லல ஆ அப்புறம் சொல்லுடின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் திணறி திணறி பேசும்போது ஆப்போசிட்ல பேசிகிட்டு இருக்க பொண்ணு சொல்லி ஹரிணி உங்களுக்கு பேக் சைடில் ஏதோ பிளாக்கா ஏதோ என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா என்னன்னு தெரியல ஏதோ பிளாக் ஏதோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்துகிட்டே சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஹரிணிக்கு கன்ஃபார்மே ஆகிடுது ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க அது உண்மை தான் ஃபோனில் தெரியுது நேரில் பார்த்தா தெரில பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை கீழே போட்டுட்டு ஹரிணி ஓடி இருக்கிறாங்க வெளியே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துருக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சரி வாடின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரூம்குள்ளே வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்த்துருக்காங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த இடத்த பார்த்தா அங்கே யாருமே இல்லை அந்த பிளாக் ஷேடோ இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல யாருமே இல்லை போனை எடுத்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதை போட்டு போட்டு பார்த்துருக்குறாங்க கரெக்டாக இவங்க பேசின வரைக்கும் இருக்குது அந்த ஷேடோ தெரிஞ்சது இல்லையா அந்தது இல்லையா இவங்க அந்த அப்ராட்ல இருக்கிற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாமே இருந்திருக்குதுங்க அந்த ஷேடோவை பார்க்குற வரைக்கும் அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அந்த ஷேடோவை பார்க்க போற நேரத்துல இருந்தே ஒரு மாதிரி இறைச்சலா ஒரு மாதிரி இறஞ்சிருக்குதுங்க பிளர் இருக்கு அதுல இமேஜே இல்லையா ஒரு மாதிரி பிளரா இருக்கு போனை லாஸ்ட்ல இவங்க கீழே போட்டு ஓடுற வரைக்குமே பிளரா இருக்கு வாய்ஸுமே ஒரு மாதிரி குறை குறை குறோன்னு கேட்டிருக்குது இதை பார்த்தோன்னுமே அவங்க ரூம்மேட்ஸ் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா கூட அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகுது என்னடி இது சரி வேணாம் இதை பற்றி பேச வேணாம் இதை அப்படியே விட்டுரு நம்ம படுத்துங்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் சாப்பிட்டுட்டு யாருக்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணாமல் அவங்க பாட்டு படு தூங்கியிருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு அலறல் சத்தம் என்ன அப்படின்னா ஹரிணி தான் கத்திருக்கிறாங்க ஹரிணி தான் முதல்ல எந்திரிச்சிருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க இவங்க பார்த்தாங்க இல்லையா ஒரு பிளாக் ஷேடோ அந்த ஃபோனில் பேசியிருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்துச்சு இல்லையா அந்த வாலில் எந்த வால்க்கு முன்னாடி நின்றுச்சோ அந்த வாலில் அதாவது புதுசாக பெயிண்ட் பண்ண இடத்துல அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு அப்போ தானே வந்திருக்கிறாங்க மேலே இருக்கவங்கலாம் கீழே வர்றதுக்கு முன்னாடி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாலில் ஒயிட் கலர் வாலில் பிளாக் கலர் ஷேடோ மாதிரி ஒரு கோடு போட்டுருந்துருக்குதுங்க பரண்டி வச்ச மாதிரி ஒரு மாதிரி கோரமாக இருந்திருக்குது இதை பார்த்து தான் ஹரிணி கத்தி ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஹரிணியோட ரூம்மேட்ஸுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுது எப்படி இது சாத்தியமாகோ நைட்டு பார்த்துரும் நைட்டு ஏன்னா அவங்க பார்த்துருக்குறாங்க அந்த வால் வெள்ளையாக தான் இருந்திருக்குது இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க மெயின் டோரை வந்து லாக் போட்டு தான் தூங்குறாங்க மூணு பேருமே நல்லா தூங்கிட்டு காலையில் பார்த்தா யார் அந்த கோடை வரைஞ்சிருப்பா எப்படி அந்த இடத்துல அந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு பிளாக் கலர் கோடு இருக்கும் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது மேம் கிட்ட போய் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கூட இருந்த ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க ரூம்மேட்ஸ் சரி வா போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க இவங்க ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரூம் மேமோட ரூமை போய் டோரை கூட நாக் பண்ணலையாங்க கிட்டக்கு கொண்டு போகும்போதே இவங்க ரூம்ல ஒரு சென்ட் பாட்டில் கீழே போட்டு உடச்சா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க இவங்க கிட்ட அந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் சென்ட் கிடையாது இவங்க சொன்னது என்கிட்ட அந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் சென்ட்டு இவங்க ரூமில் இருக்கிற மூணு பேருமே யூஸ் பண்ணல ஆனால் உள்ளே ஒரு கண்ணாடி உடையிற மாதிரி சத்தம் கேட்குது சென்ட் பாட்டிலில் கீழே போட்டு அவர் சத்தம் கேட்கலாம் அந்த சத்தம் தான் கேட்டுரு டோரை நாக் பண்ண உடனே அவங்க மேம் வந்துருக்குறாங்க அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க மேம் இந்த மாதிரி எங்களுக்கு நைட்டு இதெல்லாம் நடந்துச்சு எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற நாள் ஃப்ரைடே எதுக்காக சொல்கிறேன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரைடே தான் இந்த சம்பவம் நடக்குது இவங்க மேம் கிட்ட சொல்லிவிட்டு சரிப்பா பார்த்துக்கலாம் ஒருவேளை இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் ரூமில் வந்து படுத்துக்கோங்க எங்கள் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க மேம் வந்து அனுப்புகிறாங்க இவங்க ரூமை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஜாஸ்மின் சென்ட் ஸ்மெல்லுங்க மல்லிகைப்பூ வாடை அந்த சென்ட்டோட ஸ்மெல்லு தலை வலிக்கும் தெரியுமா ஓ ஒரு ஒரு அளவுக்கு மேலே அதை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா தலை வலிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு வருவானுங்க கூட இருக்கிறவனுங்களே நம்ம ஏன் போகிறோன்னா அந்த சென்ட்டு ஸ்மெல்லுக்கு நமக்கு தலைவலியே வந்துடும் அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துருக்குதுங்க அவங்க ரூமில் இவங்க யாருக்கிட்டையுமே ஜாஸ்மின் அந்த மல்லிகைப்பூ சென்ட்டு கிடையாதான் ஆனால் இவங்க ரூமில் அப்படி ஒரு ஹெவி ஸ்மெல் அடிச்சிருக்கு பயந்து போனவங்க நேராக போய் கிட்டேயே சொல்லியிருக்கிறாங்க மேம் இந்த மாதிரி நைட்டு நடந்ததுலேருந்து இப்போ இந்த ஜாஸ்மின் ஸ்மெல் வரைக்கும் எல்லாத்தையுமே சொன்னோடனேயும் அவங்க திட்டி விட்டுருக்குறாங்க லூசு மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு வேறு ரூம் என்ன எடுத்துக்கோங்க அதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அவளை வச்சுக்கக்கூடாது சரியான்னு சொல்லி திட்டி அனுப்பி இருக்காங்க அன்னைக்கு நைட்டு இவங்க வார்டன் கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க திட்டினதுக்கு அப்புறமா இவங்க ரூமுக்கு வந்துட்டு நைட்டு தூங்க போயிருக்கிறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போது நைட்டு ஒரு பதினொன்றரை மணி இருக்குமாங்க ஃபோன் வந்து வைப்ரேட் ஆன ஒரு சத்தம் வரும் தெரியுமா இந்த சத்தம் இவங்க ரூமுக்குள்ள கேட்டிருக்குது இடமே அமைதியாக இருக்கும்போது இந்த வைப்ரேஷன் சவுண்டு துண்டாக கேட்கும் இல்லையா இந்த சத்தம் அதிகமாகவே கேட்டிருக்கு இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்ச மூணு பேருக்குமே என்ன ஷாக் அப்படின்னா யாருமே ஃபோனை வைப்ரேஷனில் போடல சைலண்டில் போடல அப்போ அவங்க ரூம்குள்ளே எதனால் அந்த வைப்ரேஷன் சவுண்டு கேட்குது சத்தம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் எங்கேயுமே இவங்க ஃபோன் மூணு பேரோட ஃபோனுமே இவங்க கையில் தான் இருந்திருக்கு அவங்கவுங்க கையில் தான் இருந்திருக்கு ஆனால் அந்த வைப்ரேஷன் சவுண்டு மட்டும் நிற்கவே இல்லை இப்போ மூணு பேரும் பயந்து போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஸ்டாஃப் சொன்னாங்க இல்லையா எங்கள் ரூமுக்கு வந்துருங்கன்னு நைட்டு பதினொன்றரை மணிக்கு அவங்க டோரை போய் தட்டியிருக்கிறாங்க மேம் இந்த மாதிரி சத்தம் கேட்குது மேம் எங்களால் முடியலை மேம் சொல்லி இவங்க ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போனப்போ அவங்க மேம் உள்ளே கூப்பிட்டுருக்குறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரூமில் அந்த ரெண்டு மேமும் வாங்க உள்ளே வாங்க இங்கேயே தங்கிக்கோங்க நைட்டுன்னு சொல்லி இவங்களை தங்க வச்சுருக்கிறாங்க இவங்க படுத்து தூங்கலான்னு போகிறப்போ பேசிகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு தூங்கலான்னு போனப்போ ஹரிணிக்கு ஒரு ஃபோன் கால் அவங்க ஜூனியர் பொண்ணு வந்து கால் பண்ணுறாங்க அழுதுகிட்டே என்னடின்னு சொல்லி போது அக்கா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ரூமுக்கு வெளியே வந்துட்டு போட்டு என் கதவை போட்டு உட உடச்சிங்க உடச்சிங்கக்கா உங்கள் வயசு தான் கேட்டுச்சு நான் வந்து அக்கா இருங்கக்கா அதை வரங்க வரங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து நான் வெளியே வந்து பார்த்தேன் வெளியே யாருமே இல்லை நீங்கள் என் ரூமுக்கு வந்தீங்களா அக்கா அக்கா நீங்கள் என் ரூமுக்கு வந்தீங்களா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹரிணிக்கே ஒரு மாதிரி படபடனாக இருக்குது ஏன்னா இவங்க எல்லாருமே மேம் கூட தானே இருக்கிறாங்க இப்போ அவங்களே போய் சொன்னாலும் அந்த ரூமில் ஹரிணி ரூம் மட்டும் தான் போய் சொல்கிறாங்கன்னு அந்த ஹாஸ்டலில் எல்லாரும் பேசிக்கிட்டாலும் அந்த மேம் ரெண்டு பேருக்கு முன்னாடி தானே உட்காந்துருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் இப்போது அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாரையும் அங்கேயே விட்டுட்டு மேமும் ஒரு மேமும் ஹரிணியும் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் மூணு பேர் மட்டும் மேம் இருந்த ரூமை வெளியே லாக் போட்டு போயிருக்கிறாங்க பிகாஸ் அந்த ரூமோட வெளியே லாக் இருக்கும் அது வந்து ஸ்டீலில் இருக்குமா காற்று அடிச்சுன்னா அப்படியே ஓப்பன் ஆயிருமா அதனால மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி வெளியே லாக் போட்டு ஹரிணி அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு மேம் மூணு பேர் அந்த பொண்ணுக்கு இப்போ ஃபோன் பண்ணாங்க இல்லையா ஜூனியர் பொண்ணு அவங்க ரூமுக்கு போயிருக்கிறாங்க அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை திறந்து என்னன்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணை அழுதுகிட்டு இருந்துருக்குறாங்க நீங்கள் தான் வந்தீங்க யாரோ போட்டு கதவை உடச்சாங்கன்னு சொல்லி இவங்களால் நம்பாமே இருக்க முடியலை ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த பொண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹரிணிக்கு இன்னொரு ஃபோன் கால் அந்த ரூம்ல விட்டுட்டு வந்தாங்க இல்லையா வெளியே லாக் போட்டு வந்தாங்க இல்லையா அந்த ரூம்ல இருந்து மேம் வந்து கால் பண்றாங்க உடனே வேமா வாங்க இங்க வாங்க சீக்கிரம் வாங்க இங்க வெளியே யாரோ கதவை போட்டு உடறன்னு உடைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கத்தி இருக்கிறாங்க அழுதுகிட்டே ஒரு மாதிரி பயத்துல இப்ப ஹரிணியும் அந்த மேமும் எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா இவங்க ரூமுக்கு வெளியே யாருமே இல்ல டோரை ஓபன் பண்ண உடனே ஒரு மாதிரி அரண்டு போய் நிக்கிறாங்களா அந்த மேமும் உள்ள இருந்த பொண்ணுங்களும் அவங்க சொல்றாங்க யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அக்ரெசிவா கதவை போட்டு உடைச்சாங்க அதில் தான் பயந்து போய் நாங்கள் எழுந்திரிச்சோம் முதல்ல நீங்கள் தான் ஏதோ விளாட்றீங்கன்னு நினச்சோம் அப்புறமா பார்த்தா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் இல்லைன்ட்டு அதான் கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ரூம்லலாம் யாரா அந்த பொண்ணுங்க கிட்ட போய் கேட்கலான்னு போனால் அந்த பொண்ணுங்களுக்குலாம் கேட்கவே இல்லை பக்கத்தில் இருக்கிற டோர்லாம் ரொம்ப நேரம் தட்டி அப்புறமா வந்திருக்கிறாங்க அந்த பொண்ணுங்க இல்லையே எங்களுக்கு எதுவும் சத்தம் கைக்கலையே நாங்கள் தூங்கிட்டு தான் இருந்தோம் மேம் சொல்லிட்டு தூங்கி விளைஞ்ச ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க எதுவும் பிரச்சனைன்னு கேட்குமோ இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சொல்லி தூங்க சொல்லிக்கிறாங்க அப்போ இவங்க கதவு உடைச்ச அந்த அக்ரெசிவா தட்டுன சத்தம் பக்கத்தில் யாருக்கும் கேட்கலை ஆனா அந்த ரூம்ல இருந்தவங்களுக்கு கேட்டிருக்கு அந்த ரூம்ல இருந்தவங்க அதை ஃபீல் பண்ணிருக்கிறாங்க ஒருத்தர் போய் சொல்லலாம் ஏன் ஆறு பேர் போய் சொல்லணும் அந்த மேம்ஸும் ஏன் போய் சொல்லணும் தான் அந்த மேம்க்கு புரிய வருது இவங்க ஹரிணியோட மேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேஸ்காலரா வெளியே இருந்து வருவாங்களாம் ஒரு மேம் மிட் நைட் ஒரு ஒன்று ஒன்றைக்கு அவங்களுக்கு கால் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டேஸ்காலரா வர மேம் இருக்காங்க இல்லையா அவங்க கிச்சன்ல நின்று அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்களாம் ஏன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அதுவும் குழந்தை அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையாங்க அவங்க பெட்டில் படுத்து தூங்க வச்சுட்டு இவங்க கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்த பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறனால அவங்க தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்ல சொல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி தான் இந்த ஹாஸ்டலில் நடக்குதுன்னு இந்த மேம் சொல்லும்போது பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு எந்திரிச்சு நின்று மார்ச் ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறாங்களாம் இந்த பக்கமும் அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வராங்களாம் அந்த பெட்டுக்குள்ளேயே மார்ச் ஃபாஸ்ட் வேகமாக பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ வேகமாக மார்ச் ஃபாஸ்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதான் அந்த வயசா இதை பார்த்து இந்த மேம் வந்து அழுதுகிட்டே என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க மேம் எனக்கு ஒன்றும் புரியல மேம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வாமிட் எடுத்து யூரின் போய் லூஸ் மோஷன் போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பெட்டில் இப்போ இந்த மேம் வந்து அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த மேம்க்கு புரியுது அரிணிக்கும் புரியுது காலேஜ் ஹாஸ்டலில் நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை வெளியே இருக்கிறவங்க யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணால் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குதுங்கிறத அப்போ தான் அவங்க உணர்ந்துருக்குறாங்க இப்படி தான் ஒரு தடவை ஒரு பொண்ணு வந்து வெளியே இருக்கிற பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஷேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஹாஸ்டல் மேட்ஸ்லாம் இல்லை வேணா வேணாம் ஷேர் பண்ணாத அப்படிங்கும் போது இல்லை நான் சொல்லியே தீருவேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதை பற்றி யாராச்சும் ஒருத்தருக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோன் போட்டிருக்கிறாங்க ஃபோன் போட்டால் ஒன்று லைன் போகாது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஃபோன் தானாக ஆஃப் ஆயிருமாங்க இப்போ நான் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு எனக்கு நடந்த விஷயத்த சொல்ல போகிறேன்ட்டு நான் ஃபோன் போடுறேன்னா ஃபோனே போகாது என்னடான்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் ஆனால் ஃபுல் சார்ஜ் இருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதையும் மீறி நான் ஃபோன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன் போட்டால் யாரோ ஒருத்தர் அக்ரஸிவாக அங்கேருந்து கத்துனா இப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கத்தி நம்ம காது ஜவ்வு புள்ளுற அளவுக்கு கத்துற மாதிரி சத்தம் கேட்குமா ஃபோன் ஆஃப் ஆயிருமா இப்போ நான் திரும்ப அவங்களுக்கே ஃபோன் போட்டு என்னங்க இந்த மாதிரி கத்திட்டு ஃபோன் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ தானேப்பா ஃபோன் பேசு ஹலோன்னு சொன்ன அதுக்கப்புறமா நீயே ஃபோனை கட் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அங்க இருந்த எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த ஹாஸ்டலில் இப்படியே ஒவ்வொரு ஃப்ரைடேவும் அவங்களுக்கு நடந்துட்டு இருந்துருக்குதுங்க ஃப்ரைடே ஃப்ரைடே ஆனாலே ரொம்ப ரொம்ப உக்கரமாயிருமா அந்த ஹாஸ்டலில் நார்மலாகவே சில அமானுஷங்கள்லாம் ஒவ்வொரு நாள் நடக்குமா சின்ன சின்னதாக நடக்கிறது ஒவ்வொரு ஃப்ரைடே அன்னைக்கும் பயங்கரமாக நடக்குமாங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பெட்ஷீட்டை பிடிச்சி யாரோ இழுப்பாங்களாம் யாருன்னு சொல்லி படக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா இவங்க பெட்ஷீட்டை யாரும் இழுத்தாங்கன்னா பக்கத்தில் தானே கிடக்கணும் அதை யாரோ தூக்கி அங்கே ஒரு ஒரு இருபது மீட்டருக்கு அங்கிட்டு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி யார் தூக்கி போடுவா நைட்டு ஒரு மணிக்கு ஃபேன் அதுவாக ஆஃப் ஆகுமா அதுவாக ஆன் ஆகுமா கரண்ட் போய் வருது அப்படின்னு நினச்சா கூட போனை சார்ஜ் போட்டு தான் தூங்குவாங்களாம் அந்த ஃபோன் வந்து சார்ஜ் போட்ட சவுண்டு கேட்கும் இல்லையா கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா ஒரு கே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குமா அந்த சவுண்டும் ஆஃப் ஆகி ஆனாங்கிற சத்தம் கேட்காதான் அப்போ கரண்ட் இருக்கு ஃபேன் ஏன் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஓடுது நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு மேல வெளியே நாய்ங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊழிடுமா இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் கந்து சஷ்டி கவசம் போட்டு ரூம்ல வச்சுட்டு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துடலாம் அது வரைக்கும் இந்த கந்தசஷ்டி கவசம் ஓடிச்சு அப்படின்னா இன்றைக்கி நைட்டாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்லி ஒரு பொண்ணு அந்த கேரளா பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க ஐடியா கொடுத்துருக்குறாங்க இவங்க ரூமில் ஹரிணி ரூமில் இருக்கிறாங்க இல்லையா அந்த கேரளா பொண்ணு வந்து ஐடியா கொடுத்துருக்குறாங்க ரிட்டன் வந்து பார்த்தா அவங்க எந்த இடத்துல ப்ளே பண்ண அவங்க ரூமை விட்டு போகும்போது எந்த இடத்துல ப்ளே ஆக ஆரம்பிச்சோ அதுலேயே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்று இருக்குதுங்க ஃபோனில் ஒரு ஒருவேளை யாருன்னா கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஆக பார்த்தா யாருமே கால் பண்ணல ஆனால் அது ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றுருக்குது அந்த ஃபோன் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நிற்காக தாங்க இத்தனைக்கு இவங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பாட்டை யாரோ ஒருத்தர் கை வச்சு விரல் வச்சு இப்படி பாஸ் தான் நிற்கும் அது அந்த மாதிரி பாஸ் ஆகி நின்றுருக்குது இப்போ இவங்க மூணு பேருக்குமே இன்னும் பயம் அதிகரிச்சிருக்குதுங்க அன்றைக்கி நைட்டு இப்போ ஹரிணியும் அவங்க ரூம்மேட்ஸும் பயந்துட்டு போய் அவங்க ஸ்டாஃப் கிட்டே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாஸ் ஆகி நிற்கிது மேம் சொல்லும்போது அந்த மேம் வந்து ஒரு மாதிரி எச்சு முழுங்கி திரும்பி பார்த்துருக்குறாங்கன்னு எங்கடா பார்க்குறாங்கன்னு சொல்லி இவங்க மூணு பேரும் பார்த்துருக்குறாங்க கேலண்டர் அதாவது இன்றைக்கி நைட்டு அதாவது இவங்க போய் மேம் கிட்டே சொல்லும் போது மணி வந்து ஒம்போதே முக்காலுங்க இன்னொரு மூன்றரை மணி நேரத்தில் ஃப்ரைடே ஆரம்பிக்க போகுது வெள்ளிக்கிழமை தான் நிறைய அமானுஷங்கள் நடக்கும் அப்போது இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலேயும் நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்குள்ளே ஏதோ தப்பாக நடக்க போகுது இந்த ஹாஸ்டல்லுங்கிறத அவங்க பார்த்து சிம்பாளிக்காக சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அவங்க ரூம்லையே அன்றைக்கி நைட்டு வந்து இவங்க மூணு பேரும் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மேம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அங்கே இந்த மாந்திரீகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது யாராச்சும் சூனிய வைக்கிறாங்க செய்வினை வைக்கிறாங்க அந்த மாதிரி அதை எடுக்கிற இடமாங்க அது அந்த கோயிலுக்கு பின்னாடியே ஒரு இடம் இருக்குமா அந்த கொல்லிமலையிலலாம் எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த கொல்லிமலையில் மாதிரியே ஒரு இடம் இருக்குமா இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு கூட்டு போனப்போ அங்கே ஒரு சாமியார் வந்து இந்த ஹாஸ்டலில் வந்து அதாவது இந்த இடத்துல நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு அமானுஷம் இருக்குது நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அதனால தான் இப்போ அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது அதை அங்கேருந்து விரட்ட முடியாது அது அதோட இடம் அது அங்கே தான் இருக்கும் ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு தாயத்தை தரேன் இதை வந்து நீங்கள் எல்லோரும் கையில் கட்டிக்கோங்க உங்கள் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் அது அங்கே தான் இருக்குன்னு சொல்லி தாயத்தை கொடுத்து விட்டுருக்குறாருங்க இப்போ ஹரிணியோட ரூம்மேட் ஒருத்தவங்க தான் மேம் கூட வந்திருக்கிறாங்க ஹரிணியும் அந்த மேமும் அவங்களோட ரூமேட்டு தான் வந்திருக்கிறாங்க கோயிலுக்கு அந்த கேரளா பொண்ணு இருக்காங்க இல்லையா ஹரிணியோட ரூமில் இருக்கிற கேரளா பொண்ணு வரமாட்டேன்னு இருக்கிறாங்க வாடி போகலாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வாடி கோயிலுக்கு போகலான்னு சொல்லும்போது நான் வரல நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்குது தூங்கிட்டு இருந்த பொண்ணை எழுப்பியிருக்கிறாங்க வரலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஒரு மாதிரி அரட்டல் அரட்டலை போட்டிருக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி பேசுகிற பொண்ணே கிடையாது இவங்க அந்த பொண்ணுக்கு சேர்த்து தான் தாயத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் இருக்கும்போது அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லையா படுத்து தூங்கிகிட்டே தான் இருந்துச்சாங்க இந்த அடி சாமி பிரசாதம்னு சொல்லிட்டு அந்த திருநீரை வந்து பூச போகும்போது தட்டி விட்டுருக்குறாங்க ஒரு மாதிரி பேய் பிடிச்ச பொண்ணு அந்த ஒரு பேய் பிடிச்சவங்க எப்படி நடந்துப்பாங்க அந்த மாதிரி நடந்துருக்குது அந்த பொண்ணோட கண்ணுலாம் ஒரு மாதிரி கருவலயமாக ஒரு மாதிரியாக இருந்திருக்குதுங்க பார்க்கவே அந்த பொண்ணு அந்த பொண்ணாகவே இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்குறாங்க ஒரு வழியாக ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணோட கையில் வந்து இந்த தாயத்தை கட்டியிருக்கிறாங்க ஹரிணிய அவங்க ஃப்ரெண்டும் கட்டினதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நல்லா தூக்கமாங்க அவங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்களாம் என்னடி எப்போ வந்தீங்க ஆ சொல்லியிருந்தேன் நானும் கோயிலுக்கு வந்துருப்பேன்ல கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அந்த வெள்ளிக்கிழமை இவங்க ரூமில் அந்த கேரளா பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு காலையில் தெரிஞ்சோ தெரியாமலோ சாமியார்கிட்ட போய்ட்டு இருந்தது இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த சாமியார் சொன்ன மாதிரியே தேர்ட் ஃப்ளோரில் முத முதல்ல இவங்க வந்த புதுசில் ஹரிணி தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் மூடி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நல்ல கதையை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ரூம் மட்டும் மூடியே இருந்திருக்குது அந்த ரூமை பற்றி வார்டன் கிட்ட கேட்டால் அவங்க எதுவுமே சொல்லலை அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் நடந்திருக்குன்னு தெரியுது ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரிலங்க யார்கிட்ட கேட்டாலுமே தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்களாம் அந்த வார்டன் வந்து அதை மறைச்சிருக்கிறாங்க அதை பற்றி கேட்டாலும் கடுப்பாகிறாங்க நீங்கள் பொய் சொல்றீங்க என்ன தேன் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க அந்த ரூம் மட்டும் ஏன் மூடியே இருக்கணும் சாமியாரும் எப்படி பர்டிகுலராக அந்த ஒரு ரூமில் ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியும் அந்த தான் நிறையா சத்தம் கேட்குமாங்க இவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமில் தான் நைட்டானாலே சத்தம் கேட்குமா தான் ஒவ்வொருத்தர் ரூம்லேயா டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு ஃப்ரைடே நைட்டும் இதுக்கப்புறமும் நம்ம இந்த காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தோன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஹரிணி வந்துட்டு ஹரிணி கூட இருந்தவங்களாம் ஆல்ரெடி காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹாஸ்டலில் இவங்களும் அந்த ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிவிட்டு இவங்க கிளாஸ்மேட் அதான் இவங்க கூட இருந்தாங்க இல்லையா ரூம்மேட்டு அவங்க கூட வெளியே ரூம் எடுத்து தங்கிட்டாங்களாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் அந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹாஸ்டலில் வெளியே டேஸ்காலராக போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க ரூம் எடுத்து இப்போ வரைக்குமே அந்த ஹாஸ்டலில் ஆனால் எல்லாரோட ஃபோனுமே ஐ மீன் யார்க்காச்சும் வெளியே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா ஹேக் பண்ண மாதிரி ஆயிருப்பாங்க ஃபோனு ஒரு மாதிரி ஆகி சுவிச் ஆஃப் ஆகிறது இந்த மாதிரி அமானுஷியமான விஷயங்கள்லாம் இருக்குதான் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு நடந்த எல்லாமே எல்லாமே அவங்களோட ஜூனியர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம் இவங்க ஜூனியர்ஸ் கிட்டே கேட்பாங்களாம் ஹாஸ்டல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு பொண்ணு வெக்கேட் பண்ணி மறுபடியும் இவங்க கூட வந்துட்டாங்களாம் இப்போ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பொண்ணு இவங்க கூடயே வந்து டேஸ் டேஸ்கலராக இவங்க ரூம்லேயே வந்து ரூம்மேட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டாங்களாம் ஏன்னா இவங்க கிட்ட பேசுகிற பொண்ணுங்கிறனால இவங்க கேட்டிருக்கிறாங்க எதனா நடக்குது அடி அப்படின்னு கேட்கும்போது அக்கா நான் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஃபோன் வைப்ரேஷன் ஆகிற சத்தம் கேட்குதுக்கா பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க நடந்த எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்காங்க சாமியார்கிட்ட போனதுலேருந்து அந்த தாயத்து இப்போ வரைக்கும் அவங்க கையில் கட்டியிருக்கிறாங்களாம் இது எல்லாத்தையும் சொன்னோடனே அந்த பொண்ணு வெளியே வந்திருக்காங்க ஸோ அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மிஸ்டீரியஸாகவே இருக்குதாங்க ஒரு புரியாத புதிராகவே இருக்குதான் இது வரைக்கும் தான் அவங்க எங்கிட்ட ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க டெவில்ஸ் கிச்சன் பார்ப்பாங்களாம் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே டெவில்ஸ் கிச்சன் பார்ப்பாங்களாம் இவங்க ரூமில் இருக்கிற எல்லாருமே டெவில்ஸ் கிச்சன் பார்ப்பாங்களாம் ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் உங்களோட டெவில்ஸ் கிச்சனில் ஷேர் பண்ணணுன்னு பட் எங்களால் காலேஜ் நேம் வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ண முடியாது இல்லைன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா ஒரு ஹான்டட் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரொம்ப நாளா என்னை ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க என்னை ரீச் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க இவங்க எனக்கு ஸ்டோரி அனுப்புனது மார்ச் பதினெட்டை பதினெட்டாக இருபத்தெட்டாந்தரில் சம்திங் அப்போ அனுப்பியிருக்கிறாங்க நான் நேற்று தான் உட்காந்து இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நிறையா வந்திருக்கனால நான் இப்போ அடியிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டேன் மேலே வர 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 அந்த ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட இப்போ அடியில் போய் பார்க்கலாமே ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க தானே அனுப்பியிருப்பாங்க அதெல்லாம் அடியில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடியிலேருந்து வரும்போது பார்த்தா இந்த ஸ்டோரி என் கடலில் மாட்டிச்சுங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன் ஃபோட்டோஸ் இல்லைனா எதனா வீடியோ எவிடன்ஸ் இருக்காமான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அங்கே நடந்தது உண்மைதானா இந்த ஸ்டோரி இதோட முடியுது இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஹாஸ்டல்லையுமே இதே மாதிரி எதனா ஹாண்டட் விஷயங்கள் அதாவது எதுனா ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈ ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் ஐ பிரபாகரன் அபிஷியன் சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன்

அவ இருக்கிற வரைக்குமோ இல்ல அவ எதனா இது பண்ணாலும் எனக்கு ஸ்ட்ரக் ஆக மாட்டேங்க சிரிப்பு வர மாட்டேங்க நீ உட்காந்து மட்டும் உடனே பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுடா ஆ நீ இப்படியே இப்படியே பார்த்துட்டு இருக்கியா என் மைண்டுக்குள்ள என்னமோ ஓடுது சரி ஓகே ஏரியா நாய் முத கொண்டு நமக்கு சதி பண்ணுது ஸ்டோரி எடுக்க விடாம இல்லையா இதில் என்ன ஒரு ஹைலைட்னா அந்த பொண்ணு ஃபஸ்ட் இயரை அதான் ஃபஸ்ட்டு டே நான் காலேஜ் ஹாஸ்டலில் சேர்ந்து ஃபஸ்ட்டு டே போ நாய் கொலைக்குன்னு சொல்லி வாயமும் இல்லை அந்த பிள்ளை சொன்னது சொன்னால் இங்கே நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏரியாவில் அங்கே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்குறனர் நீ எதுக்கடா இப்படி வைக்கிற அப்படிங்கிற அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா டேய்